வணக்கம். சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றோம். வீடியோ பார்ப்பதற்கு முன்பு வழமை போன்று வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுத்துவிட்டு வாருங்கள். இன்றைய சவுதி அரேபியா பற்றிய தகவல்களை இன்று முழுமையாக பார்ப்போம். சவுதி அரேபியாவின் பயணத்தடை உள்ள நாடுகளில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் இகாமா எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா அனைத்தும் கட்டணமின்றி நவம்பர் 30ஆம் தேதி வரை நீடிப்போம். வைரஸ் பெருந்தொற்றின் விளைவுகளால் பயணத்தடை விதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து சவுதி அரேபியா நுழைய முடியாமல் காலபதியான இகாமா எக்ஸிட் ரீஎன்ட்ரி வைத்திருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு கட்டணமின்றி 2021 நவம்பர் 30ஆம் தேதி வரை இலவச நீடிப்பு வழங்க யவசத் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சவுதி அரேபியா பத்திரிகை நிறுவனம் இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கின்றது. செப்டம்பர் மாதத்துக்குரிய எரிபொருள் பட்டியலை அரம்கோ நிறுவனத்தினர் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் 91 பெட்ரோலின் விலையானது 2.18, 95 பெட்ரோலின் விலையானது 2.33, டீசலின் விலையானது 0.52 மற்றும் மண்ணெண்ணெய் விலையானது 0.70, எல்பிஜி கேஸ் 0.75. இந்த அரும்கோ நிறுவனத்தினால் மாதாந்தம் வெளியிடப்படும் இந்த விலைப்பட்டியல் ஆனது அடுத்த 10ஆம் தேதி வரை இந்த எரிபொருள் விலை நடைமுறையில் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. துபாய் வழியாக சவுதி அரேபியா செப்டம்பர் மாத தனிமைப்படுத்தல் பேக்கேஜ் யுனைடெட் ஏர் ரெபல்ஸ் நிறுவனம் விமானம் மற்றும் விமான டிக்கெட்டுகள் சம்பந்தமான விவரங்களுக்கு அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 91 97 89 32 52 18. தாமுமுகவின் வெளிநாட்டு பிரிவான இந்திய நல்வாழ்வு பேரவைக்கு விருது வழங்கிய தாதாபாய் ராவல்ஸ். சவுதி அரேபியாவிலிருந்து 200க்கும் மேற்பட்ட சிறப்பு விமானங்கள் தமிழகம் உட்பட தாயகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு வெற்றிகரமாக இயக்கிய தாதாபாய் ராவல்ஸ் சார்பாக 2021 9ஆம் தேதியன்று இயத்தா இண்டிகண்டனல் ஆடிட்டோரியத்தில் 200வது விமான சேவைக்கான சிறப்பு விழா நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் தாதாபாய் ராவல்ஸ் மேலாளரும் சமூக ஆர்வலருமான அபூபக்கர் தலைமை தாங்கினார். தாதாபாய் ராவல்ஸ் சார்பாக வாழ்த்து செய்தியில் சவுதியிலிருந்து தாயகம் இல்லம் செல்லும் வரை தாமுமுக மற்றும் IWF தன்னார்வலர்கள் பணியெடுத்து கூறப்பட்டது. விருது வழங்கிய சிறப்பு அழைப்பாளர் சவுதி அரேபியா விமான நிறுவனத்தின் மேலாளர் தாமுமுகவின் மனிதநேய பணியை பாராட்டி பிரார்த்தனை செய்தார். இந்திய மக்கள் மிகவும் இறுக்கமான நேரத்தில் கடுமையான கூட்டணி உழைப்பில் வெற்றிகரமாக உதவியினால் கடவுளின் கிருபையினால் உதவியினால் 200 விமான சேவை செய்த அதனை சிறப்பாக வழிநடத்திய அபூபக்கர் மற்றும் தாதாபாய் குழுவினர் IWF சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் தூதரக அதிகாரிகள் சவுதி அரேபியா விமான நிறுவன மேலாளர் பல்வேறு ராவல்ஸ் மேலாளர்கள் ஏத்தா தமிழ் சங்க நிர்வாகிகள் மற்றும் தாமுமுகவின் வெளிநாட்டு பிரிவான இந்தியர் நல்வாழ்வு பேரவை நிர்வாகிகள் தாதாஜா நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து இன்றைய வைரஸ் தொற்று தொடர்பான நிலவரங்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 83 நபர்களுக்கு வைரஸ் தொற்று. கடந்த 24 மணி நேரத்தில் 7 நபர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 545912 நபர்கள் ஆகும். தற்சமயம் வைத்தியசாலைகளில் 2312 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். வேலை வாய்ப்பு பற்றிய அறிவித்தல் ரியாத்தகு ஹவுஸ் டிரைவர் தேவை சம்பளம் 2200 நல்ல வீடு தொடர்புகளுக்கு 0557 21 54 11 சவுதி அரேபியாவில் உள்ளவர்களுக்கு மட்டும். 37 வருடங்களுக்கு பின்னர் தாயகம் திரும்புகின்றார் யாமல். 1 மாதத்தில் 6000 விசாக்கள் வழங்கப்படுகின்றன. வேலை ஒப்பந்தத்தை மேம்படுத்துவதன் மூலம் 50 பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்திருக்கின்றார்கள். சுமார் 2000 தொழிலாளர்கள்.
நாட்டில் செயல்படுத்தப்பட்ட வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் மேம்படுத்துவதற்காக நாட்டில் 51,700 வேலைகள், சவுதி அரேபியா வளங்கள், 29,200 நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் பயனடைந்துள்ளதாக சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தெளிவுபடுத்தியிருக்கின்றது. இந்த ஆண்டு மார்ச் 14 தொடக்கம் வெளிநாட்டு தொழிலாளர்களும் நாட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இகாமா மீறியதற்காக ஒரு வாரத்தில் 17,500 மேற்பட்டோர் கைது. சவுதி அரேபியாவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் தேடும் பணி தீவிரமாக தொடர்ந்து வருகின்றார்கள். ஒரு வாரத்தில் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்பு வேலைவாய்ப்பு எல்லை பாதுகாப்பு விதிமுறைகள் மீறியதன் அடிப்படையில் 17,598 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த கணக்கெடுப்பானது செப்டம்பர் 2 தொடக்கம் செப்டம்பர் 9 வரை பல்வேறு பாதுகாப்பு படைகள் மற்றும் பாஸ்போர்ட் இயக்குநரகம் இணைந்து நடத்திய கள ஆய்வின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களின் இகாமாவில் பதிவு செய்யப்பட்ட தொழில்களைத் தவிர வேறு தொழில்களில் ஈடுபட்டதற்காக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் பலர் வீட்டு டிரைவர்கள், வெளிப்புற வேலைகளில் ஈடுபட்ட இந்தியர்கள் என்று கூறப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்களில் 6,594 பேர் குடியிருப்பு சட்ட குற்றவாளிகள், 9,229 பேர் எல்லை குற்றவாளிகள் மற்றும் 1,775 பேர் தொழிலாளர் சட்ட குற்றவாளிகள். எல்லை தாண்டி நாட்டுக்குள் நுழைய முயன்றபோது கைது செய்யப்பட்ட மொத்த எண்ணிக்கை 202 பேரில் 48% பேர் யேமன் நாட்டவர்கள், 49% எதியோப்பியர்கள் மற்றும் 3% பேர் மற்ற நாடுகளைச் சேர்ந்தவர்கள். எல்லை தாண்ட முயன்ற 12 பேரை சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் கடத்திய மற்றும் அடைக்கலம் கொடுத்த 12 பேரையும் பாதுகாப்பு படையினர் கைது செய்திருக்கின்றார்கள். இந்தியாவிலிருந்து தடுப்பூசி போடப்பட்டவர்கள் உடனடியாக சவுதி திரும்ப முடியாது. இதுவே இலங்கை நடைமுறையாகவும் காணப்படுகின்றது. சவுதி அரேபியாவுக்கு வெளியில் 2 டோஸ் தடுப்பூசிகள் பெற்ற வெளிநாட்டவர்கள் உடனடியாக சவுதி அரேபியாவுக்குள் நேரடியாக நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், சவுதி அரேபியாவை நேரடியாக கட்டம் கட்டமாக அனுமதிக்க முடிவு செய்திருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் இத்தகைய நபர்கள் நேரடியாக அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன. இந்தியா உட்பட உள்நுழையாத நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு இலவச இகாமா மற்றும் மறுநுழைவு நவம்பர் வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்பதை இது குறிக்கின்றது. இருப்பினும் இகாமா காலம், மறுநுழைவு காலம் மற்றும் வருகை விசா காலம் ஆகியவற்றை நீடிப்பது மன்னர் சல்மானுடன் உத்தரவாகும். இந்த உத்தரவு நாட்டில் சிக்கியுள்ள பல வெளிநாட்டவர்களுக்கு பெற நிவாரணம் என்பது உண்மை. தற்பொழுது செப்டம்பர் வரை பெற்றவர்கள் பெறாதவர்கள் பலன் பெறுவார்கள். முன்பு வழங்கப்பட்ட இலவச விசா புதுப்பித்தல் இந்த மாத இறுதி வரை இருந்தது. பெரும்பான்மையான புலம்பெயர்ந்தோர் அந்த காலக்கெடு முடிவடைந்தவுடன் சேர்க்கையில் ஒரு புதிய புதுப்பிப்பு இருக்கும் என்று நினைத்தனர். பல குரல்கள், கிளிப்புகள், ஸ்போன்சர்கள் பகிரப்பட்டதாக கூறப்படுகின்றது மற்றும் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டன. யவசத் மற்றும் பிற மையங்களிலிருந்து இதுபோன்ற அறிக்குறைகள், குறிப்பாக நேரடி விமான சேவைகள் தொடங்கப்படும் என்று காத்திருந்தவர்களுக்கு இது செய்தி ஒரு ஏமாற்றமான செய்தியே. விரைவில் நேரடி விமான சேவைகள் இருக்கும் என்ற நம்பிக்கையில் சில இந்தியர்கள், இலங்கையர்கள் காத்திருந்தார்கள். சில வீடியோ பதிவுகளும் சிலர் இட்டிருந்தார்கள். இருப்பினும் விசா நீடிப்பானது நேரடி சேவை இருக்காது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றது. இகாமாவை 2 இலவசமாக நீடித்திருக்கின்றார்கள். மீண்டும் நுழைவதற்கு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே 2 கடந்துதான் நேரடி விமானங்கள் இருக்குமா இல்லையா என்பது தெரிய வரும். நேரடி சேவை குறைந்தபட்சம் நீண்ட காலத்துக்கு எதிர்பார்க்கக்கூடாது என்று பரிந்துரைக்கின்றனர். அதுவரை தற்போதைய நிலைமை அல்லது சவுதியிலிருந்து 2 டோஸ் எடுத்து மீண்டும் உள்ளே நுழைதல் சாத்தியப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் 2 டோஸ் தடுப்பூசிகள் பெற்றவர்கள் மட்டுமே நேரடியாக திரும்ப அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே மீதமுள்ளவர்கள் சவுதி அரேபியா நுழைவதற்கான வழிகள் 14 இன்னுமொரு நாட்டில் 14 தனிமைப்படுத்தலை முடித்த பின்பு சவுதி அரேபியாவுக்குள் நீங்கள் நுழைய முடியும். தவக்கலனாவில் ஸ்கிரீன் ஷாட்டை காண்பிப்பது போதாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. வைரஸை ஒழிக்க முடியாது என்றும் மேலும் பல மாற்றங்களுடன் அது இங்கேயே இருக்கும் என்றும் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்திய தூதரகம் அசீர் பிராந்தியத்திலுள்ள சிறைச்சாலைக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள்.
தெற்கு சவுதி அரேபியாவிலுள்ள அசீருக்கு இரண்டு நாள் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள யத்தாவிலுள்ள இந்திய துணை தூதரகம் இந்த பகுதியின் பல்வேறு சிறைகளுக்கு சென்று இந்த விஜயத்தின் நோக்கம் சிறைகளில் உள்ள இந்தியர்களை சந்தித்து அவர்களின் வைரஸ் தொடர்பான தகவல்களை சேகரிப்பதுடன் தண்டனை அனுபவிப்பவர்கள் பற்றிய சிறையில் அடைக்கப்பட்டவர்களையும் திருப்பி அனுப்ப தீவிர நடவடிக்கை எடுப்பது ஆகும் இந்திய தூதரகத்தின் நோக்கம். இதுபோன்று இலங்கை தூதரகம் முயற்சி செய்தால் இலங்கையர்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருப்பார்கள். 10ஆம் ஆண்டு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நேரடி வகுப்புகள் திங்கட்கிழமை தொடக்கம் யத்தா இந்தியன் பள்ளியில் தொடங்கும். இதன் காரணமாக பெற்றோர் கொஞ்சம் நிம்மதி. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகள் திங்கட்கிழமை தொடங்கும் என்று யத்தா சர்வதேச இந்தியன் பள்ளி அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஆஃப்லைன் வகுப்புகள் செப்டம்பர் 20ஆம் தேதி தொடங்கும் என்றும் சவுதி அரேபியா கல்வி அமைச்சின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. 2 தடுப்பூசிகளை பெறாத குழந்தைகள் ஒளையின் தளத்தில் வகுப்புகள் தொடரும் என்றும் வகுப்புகள் காலை 8 மணி தொடக்கம் மதியம் 1:20 மணி நடைபெறும் என்றும் குழந்தைகள் 10 நிமிடங்களுக்கு முன்னதாக வகுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை பள்ளி எந்த போக்குவரத்து வசதிகளையும் வழங்காது என்று சுற்றறிக்கையில் கூறியிருக்கின்றார்கள். சர்வதேச கராத்தே போட்டியில் சவுதி அரேபியா மகளிர் அணி வெற்றி பெற்றது. சர்வதேச சமூகம் எகிப்தின் தலைநகரான கெய்ரோவில் நடைபெற்று முடிந்த பந்தயத்தில் சவுதி அரேபிய மகளிர் அணி பெரும் வெற்றியை பெற்றிருக்கின்றார்கள். சர்வதேச கராத்தே ஒன் பிரீமியர் லீக் போட்டியில் சவுதி அரேபிய அணி வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கின்றார்கள். இலங்கையின் வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். இலங்கையில் கடந்த 24 மணி நேரத்தில் 1882 நபர்களுக்கு வைரஸ் தொற்று, இது முதலாவது ரிப்போர்ட் என்று கூறியிருக்கின்றார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் 157 நபர்கள் வைரஸ் பெருந்தொற்றின் காரணமாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார்கள். இதுவே இலங்கை தொடர்பான வைரஸ் தொடர்பான நிலவரங்கள். நன்றி. மீண்டும் இன்னொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். சவுதி அரேபியா டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் உண்டு. தேவையுடையவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நேரடி விமான சேவைகள், புதிய விசாக்கள் இப்போது சாத்தியம் இல்லை.